சார் அவங்க ஆல்கஹால் எடுத்தாங்கன்றதெல்லாம் எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பைரவி செந்தில். நான் 10 வருஷங்களா வந்து ஒரு டெர்மடாலஜிஸ்ட் அஸ் வெல் அஸ் ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்டா இந்த பிஹான்ஸ்ட் ஹெல்த் கேர் ஒரு நிர்வாகத்தில் நான் ஒரு சீஃப் டாக்டரா இருக்கேன். இந்த பர்டிகுலர் ப்ரொசீஜர் அவங்களுக்கு பண்ணப்பட்டதுன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது என்னன்னு தெரியணும். இது ஒரு ஃபேஷியல் ப்ரொசீஜர் கிடையாது, இது வந்து டெர்மல் ஃபில்லர்ஸ், அதாவது இது ஒரு இன்ஜெக்டபிள் ப்ரொசீஜர். முக அமைப்பை வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான சுகர் ஆர் வாட்டர் வச்சு நம்ம வந்து முகத்தோட அழகை வந்து அதிகப்படுத்தலாம். ஸோ இவங்களுக்கு பண்ண ப்ரொசீஜர் லாஸ்ட் இயர் July 18, 2020 பண்ண அதே ப்ரொசீஜர் தான் மார்ச்லேயும் சரி ஏப்ரல்லையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபேஷியல் கிடையாது. அதே நேரத்தில் இந்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல வந்து தண்ணி இருக்குது, இது வந்து ஒரு சுகர் மாதிரி இருக்கும். இந்த தண்ணி வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு 40-50 days வந்து சுரக்கும். அதே நேரத்தில் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு என்சைம் வந்து இந்த தண்ணியை சாப்பிடும். ஸோ இது எல்லா உயிரினங்களும், அதாவது ஒரு பிளான்ட் எடுத்துக்கோங்க, ஒரு அனிமல் எடுத்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு சுகர் இது. இதோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இது தண்ணியை அப்சார்ப் பண்ணும். ஸோ இது வந்து ப்ரீ ஃபில்ட் 1 ml சிரிஞ்சஸில் அவைலபிளாக இருக்குது அண்ட் ஸ்டெரைல் சிரிஞ்சில் அவைலபிளாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி கண்ணு கீழே இருக்கக்கூடிய குழிகள், முக அமைப்பை வந்து இன்னொரு லட்சணமாக மாற்றுறது, அழகு சேர்க்கிறது, லிஃப்ட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த டெர்மல் ஃபில்லர்ஸ் முறையில் பண்ணலாம். இவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டை கேட்டு நம்ம கிளினிக்கு வராங்க, ஏன்னா இதில் நான் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இதை கேட்டு வந்த உடனே நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து ஃபோட்டோகிராஃபி எடுத்து அதுக்கு ஒரு கன்சென்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா கன்சென்ட்டு ஒரு விஷயம் இல்லாமல் எந்த ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ண முடியாது. ஸோ அந்த கன்சென்ட்டை வாங்கி அதே நேரத்தில் இந்த ப்ரொசீஜர் பண்ணால், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ப்ரொசீஜர் முடித்தக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சில ப்ரிகாஷ்னரி மெத்தட்ஸுமே இருக்குது, அதை அந்த பேஷண்ட் பர்டிகுலராக ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை தெரிஞ்சு தான் அவங்க நம்ம கிளினிக்கில் ரெஃபரல் முறையில் வராங்க. ஏன்னா நம்ம கிளினிக்கில் எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத் ப்ராக்டிஸில் தான் நான் 10 வருஷமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம நல்லா பண்ணுறோம்னு தெரிஞ்சு தான் கிளினிக் வராங்க. அந்த புரிதலுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரொசீஜரை நம்ம பண்ண முடியும். அவங்க கையெழுத்து போட்டக்கப்புறம் தான் அந்த ப்ரொசீஜரை நான் பண்ண முடியும். இதே ப்ரொசீஜரை கேட்டு தான் திருப்பி அவங்க வந்து லாஸ்ட் மந்த்தும் வந்தாங்க, இந்த மந்த்தும் வராங்க. ஸோ அந்த 16th அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, அவங்களுக்கு அந்த கண்ணு கீழே இருக்கக்கூடிய அந்த குழியை நிரப்புறதுக்கு நான் இந்த டெர்மல் ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்ண உடனே டீஃபால்ட்டாக 42-72 hours யாராக இருந்தாலுமே ஸ்வெல்லிங் இருக்கும். ஸ்வெல்லிங் இல்லைனா இந்த ப்ரொசீஜர் அந்தளவுக்கு ஒழுங்காக வேலை செய்யலைன்னே அர்த்தம். ஏன்னா ஏன் ஸ்வெல்லிங் இருக்கோன்னா, இந்த ஹைலூரோனிக் ஆசிடை நம்ம கண்ணு கீழே போட்ட உடனே அந்த இடத்துல வந்து ஒரு 1000 times வாட்டரை அதை அப்சார்ப் பண்ணும். ஸோ நார்மலாக ஸ்வெல்லிங் இருக்கும், ரெட்னஸ் வரலாம், ப்ரூசிங் வரலாம், இது எல்லாமே நோன் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒரு பேஷண்ட்டாக அவங்க என்ன கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 hours பிஃபோர் த ப்ரொசீஜர் அண்ட் ஆஃப்டர் த ப்ரொசீஜர் அவங்க வந்து ஆல்கோஹால் எடுக்கக்கூடாது, ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது, மற்ற எந்த ட்ரக்ஸும் எடுக்கக்கூடாது. ஈவன் அவங்க வந்து பிளட் தின்னர்ஸ், லைக் அவங்க வந்து ரத்தத்தை தின்ன வச்சுக்கிறதுக்கு ஆஸ்பிரின் ஆர் பெயின் கில்லர்ஸ் எடுத்திருந்தாலுமே ப்ரூசிங் வந்து அதிகமாகலாம். அதே நேரத்தில் விட்டமின் இ, ஜிங்கோ, பயலோபா இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ் இருக்குது, அந்த மாதிரி சத்து மாத்திரைகள் எடுக்கிறவங்க கூட இந்த ப்ரூசிபிலிட்டி அதிகமாகும். அதே நேரத்தில் ப்ரெஷர் போட்டால் கூட அந்த இடத்துல ப்ரூசிங் வரலாம். ஸோ யூஸ்வலி நாங்கள் என்ன சொல்லுவோம், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள், விகரஸ் எக்ஸசைஸ் இருக்கக்கூடாது, ஹாட் சோனா ஆர் அவங்க வந்து எக்ஸ்போஷர் டு சன் வந்து கம்மி பண்ணணும் அண்ட் ப்ரெஷர் ரொம்ப போடக்கூடாது. ஐசிங் கொடுக்கலாம் அண்ட் டாக்டர் கொடுக்கக்கூடிய போஸ்ட் ப்ரொசீஜர் கேர், அது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் மாத்திரையாக இருக்கலாம், க்ரீமாக இருக்கலாம், அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ வருஷங்களாக இந்த ப்ரொசீஜரை நான் அவ்வளோ பேருக்கு நான் பண்ணிட்டுருக்கேன். இன்ஃபேக்ட் நிறைய செலிப்ரிட்டிஸ்க்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் இதெல்லாமே தெரிஞ்சு புரிஞ்சு தான் இந்த ப்ரொசீஜரை ஒரு பேஷண்ட் வந்து ஃபஸ்ட் ஏற்றுப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் படிச்சுட்டு தான் ஃபஸ்ட்டு கிளினிக்குள்ளே வராங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சிம்பிள் ஃபேஷியல் ப்ரொசீஜருக்கு வரலை. இந்த ப்ரொசீஜர் ஏற்கனவே 2 முறை பண்ணனால தான் 3rd time நம்மக்கிட்ட வராங்க. இதை யாருமே ஃபோர்ஸ் பண்ணி ஃபஸ்ட் பண்ணவே வைக்க முடியாது. ஏன்னா அவங்க விருப்பப்பட்டு அது கையெழுத்து போட்டு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தக்கப்புறம் தான் ஒரு ப்ரொசீஜரை எந்த டாக்டராக இருந்தாலுமே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. 3rd வந்து போஸ்ட் ப்ரொசீஜர் கேரை அவங்களும் ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஒரு ஃபாலோ அப் டீம் நம்ம கிளினிக்கில் இருக்குது. ஒரு கிளினிக்கல் ஃபெசிலிட்டேட்டர் இருக்காங்க, எனக்கு 2 assistant டாக்டர்ஸ் இருக்காங்க. எனி டைம் ஒரு வாட்ஸ்அப் நம்பர், இதுக்காகவே கேர் அண்ட் சப்போர்ட் நம்பர் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இந்த நம்பர் அவங்க எனி டைம் வந்து வாட்ஸ்அப் பண்ணி எங்ககிட்ட டவுட்ஸும் கேட்கலாம். ஸோ டு ஆன்சர் யுவர் க்வெஸ்டின், இது சிம்பிள் ஃபேஷியல் ப்ரொசீஜர் கிடையாது. இதை யாரும் ஃபோர்ஸ் பண்ணியும் யாரையும் பண்ண வைக்க முடியாது. சார் மோஸ்ட்லி ஒரு ப்ரூஸ் வந்து தானாக சரியாயிடும் சார்.
ஏன்னா அது 5 to 7 டேஸ். சம்டைம்ஸ் அதில் வந்து ஆர்டீரியல் ப்ரூஸ் இருக்குது, வீனஸ் ப்ரூஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து அவங்களோட எதிர்ப்பு சக்தி பொறுத்தும் இருக்குது, அண்ட் அவங்களோட மெட்டபாலிசமும் அவங்களோட இப்போ ஆல்கோஹால் நிறைய தொடர்ந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ரூஸ் கொஞ்சம் நீடிச்சு இருக்கும். பேசிக்கலி ப்ரூஸ்னால் என்னென்னா, இந்த ப்ரொசீஜரே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ ப்ரூஸ் ப்ரோன் ஏரியான்னு சொல்லுவோம் இந்த பர்டிகுலர் ஏரியா. ஸோ ப்ரூசிங் வந்து காமன், அது தானாக போயிடும். அது சார் அது முட்டிலும் தவறு சார். அன்னைக்கு சாயந்தரமே அவங்க இது இருக்குன்னு சொல்கிறாங்க, நாங்கள் கிளினிக் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றோம், அவங்க வரலை. அடுத்த நாள் காலையிலே கிளினிக் வர்றாங்க, எங்கள் டாக்டர் இருக்காங்க, டியூட்டி டாக்டர், அவங்க தான் அவங்கள அட்டன்ட் பண்ணுறாங்க. அவங்க பார்த்து அவங்க என்ன மெடிக்கல் கண்டிஷன்றதை டாக்டருக்கு தகவல் அனுப்புகிறாங்க, அதை பார்த்து இவங்க அனுப்பிச்ச தகவல் வச்சு தான் அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சார், எல்லாரும் அவங்கவுங்க ஓன் கமிட்மெண்ட்ஸில் இருப்பாங்க. இங்கே கிளினிக்கில் இருந்து டாக்டர் பார்க்கலன்னு சொன்னால் ரைட்டு, கிளினிக்கில் இல்லை. அவங்க காலையில் வந்தாங்க, வரும்போது எங்கள் டாக்டர் ஒருத்தவங்க பார்க்குறாங்க, பார்த்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் தான் அவங்க இந்த தகவலை பதிவிடுறாங்க. அது முற்றிலும் போய் சார், அவங்க ஆல்கஹால் எடுத்தாங்கன்றதெல்லாம் சொல்லலை சார். நாங்கள் இந்த ப்ரொசீஜர் யார் பண்ணாலும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் தான் சொல்கிறோம். அவங்க எடுத்தாங்கலாம் சொல்லலை. நாங்கள் யாரையும் எந்த விதத்துலேயும் தவறாக பேசலை, தவறாகவும் பேச மாட்டோம். எங்கள் ஹாஸ்பிட்டல் மேலே கலங்க ஏற்பட்டதுனால தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த தகவல்களை நாங்கள் ஷேர் பண்ணுற கண்டிஷனுக்கு வந்திருக்கோம். பொதுவாக இந்த மாதிரி வர்ற பேஷண்ட் யாரை பற்றியும் நாங்கள் தகவல் சொல்ல மாட்டோம், அதுதான் மருத்துவ தர்மம், யாரும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் பொதுவெளியில் எங்களை வந்து இப்போ அவங்க வந்து ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறாங்க, அது ஃபேஷியல்னால் நிறைய பேர் சலூன் நினைக்கிறாங்க. இந்த கட்டாயத்தினால தான் நாங்கள் இதை வந்து வெளில சொல்கிறோம். அவங்கள பற்றி நாங்கள் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. இது ஜென்ரல் ப்ரொசீஜர், இது யார் யாரெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் அவங்க ஜென்ரலாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறோம். அவங்கள நாங்கள் எதுவுமே சொல்லலை. பண்ணலைன்னு சொல்ல முடியாது சார், பண்ணாமலும் இருந்திருக்கலாம் தான் நாங்கள் சொல்கிறோம். சார் எங்களோட எக்ஸிஸ்டிங் பேஷண்ட்ஸ் எல்லாருமே எங்ககிட்ட திருப்தியாக தான் சார் இருக்காங்க. எங்களுக்கு இவங்க பண்ணதுனால பொதுமக்களுக்கு என்னென்னு எங்கள் கிளினிக்கை பற்றி என்னென்னு தெரியாதவங்க தான் தவறாக பேசுகிறாங்களே தவிர்த்து, எங்களோட பேஷண்ட்ஸ் இப்போவும் அவங்க சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்து தான் இருக்காங்க. எங்கள் டாக்டர்ஸும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து இது எங்களுக்கு மட்டும் நடந்த ஒரு விஷயமா நாங்கள் பார்க்கலை. இது பொதுவாக டாக்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, அதுக்காக தான் நாங்கள் இதை முன்னாடி எடுத்து கொண்டு வந்து நிறுத்தணுன்றதுக்கு தான் இதை நாங்கள் பண்ணுறோம். சார் இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு வாட்டி தான் பண்ண முடியும், ஆனால் மூணு வாட்டி வந்தேன்னு சொல்கிறீங்க, இதுக்கு மூணு வாட்டி வராங்க இந்த ட்ரீட்மெண்ட்? சார் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஆளை பொறுத்து மாறும் சார். ஒரு சிலருக்கு 6 மாதம் இருக்கும், ஒரு சிலருக்கு 9 மாதம் இருக்கும், ஒரு சிலருக்கு 1 வருஷம் இருக்கும். அது ஒரு ஒருத்தர் ஆளை பொறுத்து மாறும். அவங்க ஏற்கனவே பண்ணதோட ட்ரீட்மெண்ட்டு அடுத்து வந்து அதே திருப்பி பண்ண வராங்க. அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு, திரும்பி வராங்க. அவங்க வந்து சினிமா ப்ராப்ளமாக இருக்காங்க, நடிப்பில் பிஸியாக இருப்பாங்க. ஸோ அவங்க ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது போகிறது வர்றது கூட அவங்களோட அந்த 1 வருஷன்றதை குறைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னு சொல்கிறீங்க அப்படி? ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லலை. இது வந்து ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க சார். பேசிக்கலி வந்து இது தண்ணின்னு தானே நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு சுகர் மாதிரி. ஸோ நம்ம உடம்புல வந்து மினிமமாக அது ஒரு 9 மந்த்ஸ் அப் டு ஒரு 18 மந்த்ஸ் தங்கும். ஸோ அதுக்கப்புறம் நேச்சுரலாக அதை நம்ம உடம்பை விட்டு போயிடும். ஸோ அப்போ எப்போ தேவைப்படுதோ நம்ம அதை திருப்பி அதை ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும். இன்னொன்று வந்து ஈச் பர்சன் பொறுத்து இருக்கு அவங்களோட மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து 4 to 6 ஹவர்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஜிம்மில் ரொம்ப ஹெவியாக. அதே மாதிரி பைக்கர்ஸ், மவுண்டன் கிளைமர்ஸ், வெயில் அதிகமாக படக்கூடிய விஷயங்கள், ஈவன் சினிமா ஆட்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த லைட் இருக்குல்ல சினிமா லைட், அதுவே வந்து இந்த சுகரை வந்து கொஞ்சம் டிப்ளீட் பண்ணும். ஸோ இது வந்து ரிப்பீட் பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட் தான். யூஸ்வலி மினிமம் 9 மந்த்ஸ் அப் டு 18 மந்த்ஸ் இதை நம்ம ஸ்கின்ல தங்கும் இந்த டெர்மல் ஃபில்லர்ஸ். சொல்லிடுவோம் சார். ஆமாம் சார், இது வரும்னு அவங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா இந்த 10 வருஷமாக இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்கேன்னு சொல்லி தான் அவங்க எங்ககிட்ட வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரீட்மெண்ட் வரும்போது சொல்கிறாங்க. 10 வருஷமாக இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அவங்க அண்டர்கோன் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு வேறு டாக்டருங்கிட்ட போயிருப்பாங்க, எங்ககிட்ட வரும்போது அவங்க 10 வருஷமாக பண்ணிக்கிட்டுருக்கேன் தான் சொன்னாங்க. இல்லை சார், இது வந்து எப்பயாவது ஒரு தடவை வரலாம். இல்லை சார், 10 வருஷமாக அவங்க வேறு வேறு டாக்டர்கிட்ட பண்ணியிருந்தேன்னு சொன்னாங்க. எங்ககிட்ட வந்தது 3 தடவை தான் வந்திருக்காங்க. சார் இது வந்து ஃபேஷியலே கிடையாது சார், ஃபேஷியல்னா தான். இல்லை சார் இது ரெண்டுக்கும் வேறு. இது வந்து அதுதான் சார் நான் சொல்லிடுறேன் சார். நம்ம உடம்புலேருந்து இப்போ ஒன்றும் இல்லை, பிளட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளட் எடுத்தாலே அந்த இடத்துல ஒரு சின்ன வீக்கம் வரும். ஒரு ப்ரொசீஜர்னு பண்ணால் அந்த இடத்துல வீக்கம் வர்றது இயல்பு.
வரலன்னா தான் அது வந்து ஏன் வரலன்னு நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணால் கட்டாயம் வீக்கம் வரும், சிலருக்கு வராமல் இருக்கும், அது அவங்கவுங்க உடல்தன்மையை பொறுத்தது. இவங்களுக்கு வந்தது சாதாரண விஷயந்தான், இது பயப்படுற மாதிரி விஷயமே கிடையாது. சார் இது வந்து சார் அவங்க முழுக்க முழுக்க உள்நோக்கத்தோடு பண்ண விஷயம் சார். இவங்க பயந்து இது பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்க இங்கே எங்கள் கிளினிக்கில் வந்து நடந்துக்கிட்ட விதம் போக்குவரத்து எதுவுமே அவங்க பயந்துக்கிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்குறாங்க. வாங்கிட்டு அவங்க எங்ககிட்ட சரியில்லைன்னு சொல்லலாம், இல்லை சரியில்லைன்னா அடுத்து இமீடியட்டாக அவங்க வந்து அடுத்த சட்டப்படி நடவடிக்கைக்கு போயிருக்கலாம். எதுவும் நடக்கலை. சார் இப்போ வந்து 24 hours சரியாயிடும் சொல்கிறீங்க, இப்போ அவங்க சரியாக இருக்கும் இல்லைங்களா? இப்போ சார் இப்போ அவங்களுக்கு சரியாக இருக்கும் சார். இப்போ எப்படி இருக்காங்கன்னு பத்திரிக்கையாளர் நீங்கள் தான் அவங்களை கேட்கணும். ஏன்னா அவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு அவங்க ஒரே பதிவு எங்களுக்கு நாங்கள் தொடர்பு கொள்ள முடியலன்னு நீங்கள் அடுத்த செய்தி போடுவீங்க. ஆனால் அவங்கள போய் ரீச் பண்ணி பண்ண வேண்டியது பத்திரிக்கையாளர் உங்கள் வேலை, அதை நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. சார் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு விசாரணைன்னு வந்தால் இதில் எல்லா உண்மையும் வெளில வரும். அந்த மாதிரி வந்தால் நாங்களும் அந்த விசாரணையை எதிர்கொள்கிறதுக்கு ரொம்ப தயாராக இருக்கும். சார் இது இவங்க உள்நோக்கத்தோடு தான் இந்த இவங்க வந்து அடுத்தது வந்து உள்நோக்கத்தோடு தான் வந்திருக்காங்க. சார் நாங்கள் 5 crore மான நஷ்ட வழக்கு அவங்க மேலே திறந்துட்டோம் சார். அது அப்படி இல்லை ஒரு சார், நாங்கள் 20th அவங்க மேலே நோட்டீஸ் அனுப்புகிறோம் சார். அவங்க எங்கள் நோட்டீஸை பார்த்துட்டு தான் அவங்க எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. பத்திரிக்கையில் நீங்கள் தான் வந்து அவங்க முன்னாடி 1 crore கேட்டாங்க, அதனால் நாங்கள் பதிலுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சோம். நீங்கள் தான் சொன்னீங்க நாங்கள் வந்து முதல் நோட்டீஸ் அனுப்பிச்சதே நாங்கள் பத்திரிக்கைக்கு வரல. ஏன்னா அவங்க எங்கள் மேலே போட்டு எங்கள் மேலே பண்ணியிருக்கிறதுக்கு நாங்கள் 3 நாளில் மன்னித்தேளுங்கன்னு சொல்கிறோம். ஒருவேளை நாங்கள் உங்ககிட்ட வந்து நீங்கள் அவங்க வராமலே போயிட்டாங்கன்னா பிரச்சனையை சுமூகமாக முடிக்கிறதுக்கு தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஆனால் எங்கள் நோட்டீஸ் வாங்கி அவங்க எங்களுக்கு பதில் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அந்த நோட்டீஸ் அனுப்புகிற நியூஸே நாங்கள் பத்திரிக்கையில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். 1 crore கேட்டு 15 நாளில் 1 crore கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்கன்ட்டு. நாங்கள் அவங்க மேலே எங்கள் மேலே தப்பு இல்லை சார், அதனால் நாங்கள் துணிஞ்சு வழக்க திறந்துட்டோம். இது சம்பந்தமாக எந்த விசாரணையும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கோம். Thank you.